திரு வீக்கா பூங்கா. இந்த படத்தோட ரோஸ்ட்டை நாம ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம டிடிஎஃப் ஹாசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு படம் எடுக்க போகிறாரு 6 கோடி பட்ஜெட்டில். அந்த படத்தை இயக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் இருப்பார் இல்லையா, அந்த இயக்குனரோட முன்னாள் படம் தான் இந்த படம். அது மட்டும் இல்லைப்பா, இந்த படத்தோட ஹீரோ அவர் தான். சரி, நம்ம ரோஸ்ட்டை ஆரம்பிக்கலாமா? மியூசிக் இதுவரையிலும் வந்த தமிழ் சினிமாவில் ஹீரோக்கு இன்ட்ரோ சாங் வச்சு பார்த்துருப்போம், ஏன் ஹீரோயினுக்கு கூட இன்ட்ரோ சாங் வச்சு பார்த்துருப்போம், ஆனால் தம் பெத்த தாய்க்கு ஒசரம் யாராவது இன்ட்ரோ சாங் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்களா? என் தலைவன் வச்சிருக்கேன் யா, பாருங்க. எல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே, நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். இந்த இன்ட்ரோ சாங்க்கு முன்னாடி வந்துட்டு அவங்களோட இன்ட்ரோ வேற வச்சிருப்பாங்க, அதையும் பார்த்துருங்களேன். அங்க பார், மணி எப்படி நடந்து வரா. உலக சினிமாலேயே இப்படி ஒரு இன்ட்ரோவை எவனை யோசிச்சிருக்க மாட்டான். அதுக்கப்புறமா தான் இன்ட்ரோ சாங். பட் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சன் டிவியின் தமிழ் மாலை. எல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே, நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். தான் காப்பாத்துற நாயை கையில ஏந்திக்கிட்டு அவங்க ஜாலியா பாட்டு பாடிட்டே வரப்ப எதையோ பார்த்து அவங்க பதுங்குறாங்க. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டாங்க. டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கேயோ லாரி ஏறி கிளம்பிட்டு இருக்காரு. ஓன்னா மட்டும் ஒண்ணு விட்டுருவோமா, கம் ஆன் சார்ஜ். தலைவர் வந்துட்டு இப்போ விழுப்புரத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பஸ் எல்லாம் பிடிச்சி போக மாட்டாரு, எங்கேயாவது லாரி வந்துச்சுன்னா அதை பிடிச்சி தான் போவார். போயிட்டு இருக்கும்போது இந்த லாரி டிரைவர் சும்மா இல்லாம, நீ என்னதான்பா படிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்பதான் வந்துட்டு மொத ஃபிளாஷ்பேக் வந்துட்டு போகுது, அவர் எத்தனாவது படிச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு குளிச்சு விட்டுட்டு இருக்காங்க, அவர் சின்ன பையனா இருக்கும்போது. அப்ப வந்துட்டு அவர் உடம்புல வந்துட்டு ஒரு தழும்பு பாக்குறாங்க. என்னடா தம்பி தழும்பு இது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க கணக்கு வாத்தியார் கணக்கு ஒழுங்கா போடலன்னு சொல்லி அடிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பதான் வருது அவங்களுக்கு கோபம். கோபம், பயம், சண்டை, அழுகை. அவனை என்கிட்டே இட்டு வந்து விட்டுடுகாரி, என்கிட்டே இட்டு வந்து விட்டுடுகாரி. அட, 4 ரசம் தான் வந்திருக்குதா, இன்னும் 5 ரசம் மிஸ்ஸிங். அது அப்புறம் பாத்துக்கலாம். நான் எங்க விட்டேன், கணக்கு வாத்தியார் போலியர் நோட்டாரே அங்க விட்டேன். அவங்க அம்மா கோவப்பட்டதும் வந்துட்டு ஒரு ஸ்கூல காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு கணக்கு வாத்தியார் கணக்கு எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பாட்டு சொல்லி கொடுத்து கணக்கு எடுத்துட்டு இருக்காரு. அந்த சீனை நான் என்ன சொல்லி கலாய்க்கிறதுன்னு எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான சீன் அது. அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்குவோம். நீங்க பார்த்தது வெறும் இன்ட்ரோ மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் நீங்க ரோஸ்டியே பார்க்க போறீங்க. சொல்லி நிறுத்துங்களா. இந்த படத்துல மொத்தம் 1 இல்ல 2 இல்ல 3 ஹீரோயின். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. முத ஹீரோயின் அவர் லவ் பண்ணி அவர் லவ் பண்ணாத ஹீரோயின், ரெண்டாவது ஹீரோயின் அவரை லவ் பண்ணி அவர் லவ் பண்ணாத ஹீரோயின், மூணாவது ஹீரோயின் அவரும் லவ் பண்ணாத அவங்களும் லவ் பண்ணாத ஒரு ஹீரோயின். இப்படி 3 ஹீரோயின் இருக்குது, இதுல என்னதான் ப்ரோ கதை அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அதுக்கு வரேன். ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய எடுத்து பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பெரிய எடுத்து பொண்ணு வந்துட்டு அவரெல்லாம் கட்டிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க வந்துட்டு ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு. அதுதான் கதை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா அந்த பெரிய எடுத்து பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் சம்மந்தமே இல்லாம போயிடும். அப்ப ரெண்டாவது வர ஹீரோயின், அந்த ஹீரோயின் வச்சுதான் கதை மூவ் ஆக போகுது. அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எப்படி சின்சியரா லவ் பண்றாங்க அப்படிங்கறதான் கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கதை கிடையாது. என்னதான்டா கதை அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? படம் பார்த்து எனக்கே தெரியலங்க என்ன கதை அப்படின்னு. இந்த மொதல் ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய எடுத்து பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கேஸ்ட்டை சேர்ந்தது. அந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்கலாம் ரொம்பவே பயங்கரமானவங்க அப்படின்னு காட்டுவாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அதை எதுக்கு காட்டுறாங்க, ஏன் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. அவங்களும் ஹீரோவை சந்திக்க மாட்டாங்க, ஹீரோவும் அவங்கள சந்திக்க மாட்டாங்க. டே, எதுக்குடா இந்த கேஸ்டிங்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மொதல் ஹீரோயினுக்கு இன்ட்ரோ எப்படின்னா இப்படி. ஏய், தாவணி கொடு. கொடுக்குறேன். அந்த தாவணி உன் கழுத்துக்கு வந்ததை கூட நான் ஒத்துக்குவேன். எப்படி அந்த கண்ணாடி உன் கண்ணுக்கு வந்துச்சு? மொத ஹீரோயின் பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு உருப்படியா நல்லா இருக்கிற ஒரே கேரக்டர் அந்த மொத ஹீரோயின் மட்டும்தான். நம்ம ரெண்டாவது ஹீரோயின் பத்தி பார்க்கலாம். நம்ம ரெண்டாவது ஹீரோயினோட மீட்டிங் இப்படி. டைரக்டர் நல்லா செய்யறப்போ என்ன சொன்னீங்க? அடுத்த வாரம் எனக்கு நிச்சயதார்த்தம்.
முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு நிச்சயதார்த்தம் சொல்லுவேன், அடுத்த தடவை பார்க்கும்போது மனசு பிடிச்சிருக்கு உனக்கு எனக்கு தான் நிச்சயதார்த்தம் சொல்லுவேன். அதை நம்பி நான் கூட பழகுவேன். திடீர்னு ஒரு நாள் வந்து விழுப்புரத்துக்கு மட்டும் தான் நீ கடலூர் ஒருத்தன் பண்டூட்டி ஒருத்தன் குறிஞ்சி படி ஒருத்தன் சொல்லிட்டு நீ போயிடுவேன். கடைசியாக நான் பையன் மூலம் பையத்துக்கு ஒரு ஊரை சுற்றி இருப்பேன். என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே, அது எப்படி பேசிட்டு போறான்? நம்ம ரெண்டாவது ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனைனா இந்த பிரச்சனை, இந்த வயசுலயும் அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ராத்தி தூங்கும் போது படுக்கையிலே அது பேரா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த பிரச்சனைக்கு நீங்களா இருந்தா என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? ஏமா 30 ரூபாயில ஒரு டைப்பர் வாங்கி போடுமா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நம்ம ஹீரோ சொல்ற சொல்யூஷனே வேற. ஏதாவது ஒரு கடையில பொறி வாங்கி அந்த பொண்ணு கொடுத்து சாப்பிட வச்சு, அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொறி ரோட்ல போன போய் எரிச்சிருப்பாங்களே, அங்கிருந்து பொறுக்கி எடுத்து வந்து சொன்னா அந்த அதிர்ச்சியில இந்த பழக்கம் தானே போகுது. மூணாவது ஹீரோயின் பத்தி பாக்குறதுக்கு ஒன்னும் இல்ல. எப்ப வரீங்க அவங்கள நீங்க? சரி விடுங்க, ஒரு படத்துக்கு வில்லன் தான் ஸ்ட்ராங்கு, வில்லனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? காட்டுறவாங்க இந்த படத்துல வந்துட்டு இவர் தான் வில்லன். இவரை வந்துட்டு நம்ம ஹீரோ எப்படி பயன்படுத்துறாருன்னு பாருங்க. அவரை இப்படி பயப்பட வச்சதுக்காக அவர் என்ன சபதம் எடுக்கிறாருன்னா, உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு. அந்த சபதத்தை எப்படி நிறைவேற்றுறாருன்னா, சாவ போன ஹீரோவை காப்பாற்றி நிறைவேற்றுறாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஐயா தோர, நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர. இதில் ஒரு கேரக்டரும் ஒழுங்காகவே இருக்காது. ப்ரோ டிடிஎஃப் ப்ரோ, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் வீரனும் இந்த ரோஸ்ட் பிளேலிஸ்ட்டில் ஒரு அங்கமாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்து பண்ண மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் சொன்னாலும் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது, என்னமோ ஒன்று. உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.